வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் இலக்கணத்தில் பால் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது போன்ற தமிழ் இலக்கணம் சார்ந்த பதிவுகள் வேணும்னா எங்களுடைய அமிழ்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்னைக்கு நாம பால் தமிழ் இலக்கணத்தில் பால் பற்றி பார்க்க போகிறோம். பால் அப்படின்னா ஜெண்டர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், ஜிஇஎன்டிஇஆர், ஜெண்டர். ஓகேங்களா? இப்போ இந்த பால் வந்து உங்களுக்கு ஐந்து வகைப்படும். எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். என்னென்னு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஆண் பால், அடுத்தது பெண் பால், தேர்ட் ஒன் கலர் பால், அடுத்தது ஒன்றன் பால், பால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை குறிப்பது தான் ஆண் பால். அது ஒருமையில குறிக்கும், ஒருத்தரெல்லாம் குறிக்கும். ஆண் பால் வந்து ஒரு ஆணை குறிப்பது, ஆணை குறிப்பது. குறிப்பது ஒருமை தான், ஒருமையில உங்களுக்கு தெரியும். ஒருமைனா ஒரு பொருளை குறிப்பது ஒருமை, பன்மைனா உங்களுக்கு முன்னுக்கு மேற்பட்ட பொருள். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முகம், பாலம் அப்படின்னா அடுத்து பாருங்க பெண் பால் அப்படின்னா பெண்ணை குறிப்பது, இதுவும் ஒருமை தான். ஒருமை ஒரு பெண்ணை குறிப்பது மாலா, கலா. அடுத்தது பாருங்க உங்களுக்கு பலர்பால் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் எல்லாரையும் குறிப்பது, நிறைய பேர் இந்த மக்கள் அந்த மாதிரி பலரை குறிப்பது, எல்லாரையும் குறிப்போம். இப்போ ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து என்ன பால் அப்படின்னு கேட்டால் பலர்பால். இது வந்து அப்போ வந்து பன்மை, குழந்தைகள். ஓகேங்களா? குழந்தைகள். மக்கள் இந்த மாதிரி. அடுத்தது ஒன்றன் பால் பாருங்க. ஒன்றன் பால் அப்படின்னா ஒரு அக்ரிணையில் ஒரு பொருளை குறிப்பது தான் ஒன்றன் பால். இப்போ பாருங்க இந்த ஒன்றன் பால் வந்து அக்ரிணையில் ஒரு பொருளை குறிப்பது. இந்த பாருங்க இந்த ஒன்றன் பானம் பலவின் பானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணை. அக்ரிணைனா என்ன அப்படின்னா மனிதர்கள் அல்லாத பிற விலங்குகள் பறவைகளை குறிக்கிறது தான் அக்ரிணை. உயர்தினை அக்ரிணை படிச்சிருப்பீங்க. நான் சரி அடுத்த பதிவில் உங்களுக்கு உயர்தினை அக்ரிணை பற்றி போடுறேன். இப்போ இந்த மூன்று பால், ஆண் பால், பெண் பால், பலர் பால், இந்த மூன்றும் சேர்ந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா உயர்த்திணையில், உயர்த்திணையில் ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால், உயர்த்திணையில் ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பால், பலர் பால். இது மூணுமே மக்கள், மனிதர்களாகிய நம்ம தான் மனிதர்கள், இறைவன். இந்த மூணும் தான் வந்து உயர்திணை. மனிதர்கள் அல்லாத பிற உயிரினங்கள் பறவைகள் விலங்குகள் ஆடு மாடு செடி கொடி இது எல்லாமே அக்ரிணை. இந்த அக்ரிணையில் ஒரு பொருளை குறிப்பது அப்போ கல், ஒரு பொருள் தான் மரம். ஒரு பறவை கூட வச்சுக்கோங்க மயில்,
இதெல்லாம் இப்படி எல்லாம் வந்ததுன்னா அது ஒன்றன் பால் அப்படின்னு அர்த்தம். இப்போ பலரின் பால் அப்படின்னா இது பாருங்கள், இது பன்மையில் தான், இது ஒருமையில் வரும். அக்ரிணையில் ஒருமை, இது அக்ரிணையில் பன்மை, பல பொருட்களை குறிப்பது. பல பொருட்களை குறிக்கிறதுனால இது என்னது பன்மை. இப்போ பாருங்க பன்மையில் மரங்கள், பறவைகள், ஆகாரங்கள், விலங்குகள், இதுதான் பலவிப்பால். இப்போ வந்து இது அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால். அக்ரிணையில் நிறைய பல பொருட்களை குறிப்பது தான் பலன். இங்கேயே வந்துருச்சு, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பலன் வந்தால் நிறைய பொருட்கள், பொருட்கள் அதாவது மனிதர்கள் அல்லாத மற்ற உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள். இதில் அக்ரிணையில் ஒருமை ஒன்றன் வந்து ஒன்று தான் குறிக்கும், கல், மரம், மயில், இதெல்லாம். அப்போ ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அக்ரிணையில் வரும். ஆண் பால், பெண் பால், பலர் பால், இது மூன்று பால்களும் உயர்திணையில் வரும். ஓகேங்களா? புரிஞ்சதை உங்களுக்கு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.